ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆனதுல இருந்து பல ரெக்கார்ட மேக் பண்ணிட்டு இருக்கு ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆன ஒன் வீக்லயே த்ரீ செவன்டி ஃபைவ் பாயிண்ட் போர் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப வரை எந்த மூவியும் ரிலீஸ் ஆகி ஒன் வீக்ல பண்ணாத ரெக்கார்ட ஜெயிலர் மூவி மேக் பண்ணுச்சு ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆனதிலிருந்து இருந்து இப்ப வர தமிழ்நாடுல மட்டும் டூ டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம ஜெயிலர் மூவி தமிழ்நாட்டிலே அதிகமா வசூல் செஞ்ச மூவி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பொன்னின் செல்வன் ஒன் மூவி தமிழ்நாட்டுல மட்டும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருந்துச்சு இப்ப பொன்னின் செல்வன் ஒன்ன பீட் பண்ணி ஜெயிலர் மூவி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் படி கோலிவுட்ல ஜெயிலர் மூவி செகண்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சூப்பர் ஸ்டார் அண்ட் அக்ஷய் குமார் ஆக்ட் பண்ண டூ பாயிண்ட் ஓ மூவி தான் இருக்கு சன் பிக்சர் ஜெயிலர் மூவி ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ ஜெயிலர் மூவி அறுநூறு கோடி ரீச் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிலர் மூவி ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கிறதுனால ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் இப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிலர் மூவி ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கிறதுனால ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து நெல்சனுக்கு செக் பிரசன்ட் பண்ணிருக்காரு இதை தொடர்ந்து ஜெயிலர் சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்த அனிருத்கும் கலாநிதி மாறன் ஏதாச்சும் கிஃப்ட் பிரசென்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க